அன்புக்குரிய டேன் டிவி கல்வி டிவியினுடைய மாணவ செல்வங்களுக்கும் இந்த டேன் டிவியின் கல்வி டிவியின் குழுமத்தினருக்கும் இனிய இந்த மாலை போலதில் வணக்கத்தை கூறிக்கொண்டு அப்போத உயர்தர வகுப்பிலே புவியியல் பாடத்தை சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களே டேன் டிவியினுடைய கல்வி டிவி நிகழ்ச்சியூடாக இந்த பாடத்தை மேலும் தெளிவுற கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே நாங்கள் இன்றைய தினம் புள்ளிவரவியல் நுட்பங்கள் மற்றும் வரைபடங்கள் தொடர்பான பாடத்தை கற்பதற்கு ஆயத்தமாகின்றோம் அந்த வகையில் கடந்த என்னுடைய வகுப்புகளில் ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ் தொழில்நுகர்வு தொழில்நுட்பம் புவியியல் தகவல் ஒழுங்குமுறை தொழில்நுட்பம் புவியியல் இடப்படுத்தல் முறை தொழில்நுட்பம் மற்றும் இடவிளக்க படங்கள் ஆகிய செய்முறை புவியியலுக்குரிய பகுதிகளை தொடர்ச்சியாக கற்று வந்திருக்கின்றீர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக புள்ளி விவரவியல் நுட்பங்களும் வரைபடங்களும் என்னும் பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையிலே புவியியல் தரவுகளும் தகவல்களும் இந்த புவியல் பாடமானது அறிவியல் தாயென்று என்று சொல்லப்படுகிற அளவுக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறபடியா எண் சார்ந்த தரவுகளை பயன்படுத்தி பல முடிவுகளையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கு அந்த வகையில் புவியலில் பல வகையான தரவுகள் கையாளப்படுது உங்களுக்கு தெரியும் ஜிஐஎஸ்ல படிக்கிறப்பீங்க இடம் சார் தரவு இடம் சாரா தரவு இப்படியான தரவுகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த தரவுகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த தரவுகளை உதிய முறையில் பகுப்பாய்வு செய்து அந்த பகுப்பாய்வு நுட்பங்கள் ஊடாக நாங்கள் அவற்றை அட்டவணையாக்கி தொகுத்து தரவுகளை முன்வைக்கிறோம் அந்த தரவுகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து வரைபடங்களாக முன்வைக்கிறோம் முன்வைக்க பாடம் தொடர்பான அந்த தரவு தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில் புவியியல் தரவுகளும் தகவல்களும் இந்த பாட பகுதிக்குள்ள நாங்கள் தரவுகள் தரவுகளை பற்றி முதல்ல நாங்கள் படித்து கொள்வோம் தரவுகள் தகவல்கள் அடுத்ததாக இந்த தரவு வகைகள் என்னென்ன வகையான தரவுகள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய வினாத்தாள் கட்டமைப்பில் எம்சிகில அதாவது பல் தேர் பல் தேர்வு வினாவில் முன்பகுதியில் அதிக வினாக்கள் இந்த தரவுகள் தொடர்பாக வந்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவு தகவல் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார் தரவு மூலாதாரம் தரவுகளை பெற்றுக்கொள்கிற வகைகள் தரவு வகைகள் இந்த தரவுகளை நாங்கள் புவியியல் எப்படி சேகரித்து கொள்ளுகிறோம் புள்ளி விரவியல் நுட்ப முறைகளை பயன்படுத்தி இந்த தரவுகளை நாங்கள் எப்படி பகுப்பாய்வு செய்கிறோம் உதாரணமாக நாங்கள் தரவுகளை மீடுரன் பரம்பல் அட்டவணையாக்குறோம் மீடுறன் பரம்பல் அட்டவணையாக்குறோம் இந்த தரவுகளை நாங்கள் தொகுக்கிறோம் வரிசை நிலப்படுத்துகிறோம் தொகுத்தல் வரிசை நிலப்படுத்தல் சரியா தரவுகளை வரைபடங்களாக முன்வைக்கிறோம் அப்போ இந்த வகையில் புள்ளி விரைவியல் நுட்ப முறைகளை பயன்படுத்தி தரவுகளை நாங்கள் பகுப்பாயு செய்து கொள்கிறோம் தரவுகளை பகுப்பாயு செய்யவும் விவரணப்படுத்தவும் நாங்கள் வரைவுகளை பயன்படுத்துகிறோம் பார் வரைபடங்கள் கோட்டு வரைபடங்கள் மற்றும் வட்ட வரைவுகள் இப்படியான பல வகையான வரைபடங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த பகுதிகள் இந்த புள்ளி விரவியல் நுட்பவியல் என்ற பகுதிக்குள்ள தரவுகள் தகவலோட தொடர்பட்ட விடயங்களாக இருக்கு இதில் நாங்கள் புள்ளி விரவியல் மேலும் அது தொடர்பான அறிவு அறிமுகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புவியியலுக்கும் புள்ளி விரவியலுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பிற்கு விஞ்ஞான ரீதியான முடிவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு தரவு முக்கியம் அந்த தரவை கையாள்வதற்கு புவி புள்ளிவர வீலங்களுக்கு முக்கியமாக இருக்குது புவியியல் ஆரம்பத்தில் இருந்தே படங்கள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு தேசப்படங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் செய்மதி படங்கள் சரியா இதற்கு அப்பால் தரவுகளை முன்வைப்பதற்கு நாங்கள் புள்ளிவர நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் குறிப்பாக இணையம் இணையதளத்த உதவியோட தரவுகளை சேகரிக்கிறோம் அவற்றை சேமிக்கிறோம் புதிய முறைகளை நாங்கள் கணினியை பயன்படுத்தி இந்த புள்ளி நுட்பங்களை மேலும் வினைத்திறனாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த பயன்பாட்டோடு நாங்கள் அதிக தரவுகளை களஞ்சியப்படுத்தி இந்த கணனியிலேயே தானியங்கி முறையில் அதை அட்டவணைப்படுத்தி வகைப்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் குறிப்பாக டேட்டா பேஸ் தரவுத்தள கட்டமைப்பில் நாங்கள் தரவுகளை அதிகம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இதனால் புவியியல் அதிக விளக்கங்களை பெற்று புள்ளி சார்ந்த அளவீடுகள் மற்றும் தகவல்கள் அடிப்படையாக கொண்டு மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையில நிலவுற தொடர்புகளை நாங்கள் விளங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு உதாரணமாக செய்கை வர்த்தகம் உலக வர்த்தக ஒழுங்கு உலகமயமாக்கல் உலக பயிற்செய்கை ஒழுங்கு உலக குடியிருப்பு உலக சனத்தொகை தொடர்பான விபரங்கள் போன்ற மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது சரியா பிள்ளையால் அந்த வகையில் தரவுகள் தகவல்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த கேள்வி எக்ஸாம் ஆராய்ச்சி அல்லது பகுப்பாய்வு செய்வதற்காக சேகரிக்கப்பட்ட தகவல்களும் புள்ளி விவரங்களும் தரவுகள் எனப்படும் என ஆக்ஸ்போர்ட் டிக்சன்றி குறிப்பிடுகிறது டிக்ஷனரி என்ன சொல்லுதுண்டா பிள்ளைகள் ஆராய்ச்சி அல்லது பவுப்பாய்வு செய்வதற்காக சேகரிக்கப்பட்ட தரவுகள் தகவல்களையும் புள்ளி விவரங்களும் தரவுகள் என்று சொல்லப்படும் சரி ஏதாவது விடியங்கள் அல்லது நிகழ்வுகளுக்கு நாங்கள் எண் வடிவம் கொடுத்து பெருமதி கொடுத்து சேமித்து கொள்ளேக்க அது தரவண்ட வகைக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது இந்த தரவுகளில் இருந்து தான் தகவல்களை பெற்று ஆரம்பத்தில் நாங்கள் தரவுகள் வந்து பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ரஃப் டேட்டாவாக இருக்கும் பச்சை தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படாத ரஃப் டேட்டாவாக இருக்கும் பச்சை தரவு இந்த பச்சை தரவை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை நாங்கள் ஏதாவது ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே கொண்டு வரையக்க தகவல்களாக மாறுது உதாரணமாக நாங்கள் தொற்று நோய் தொடர்பான டேட்டாக்கள் பல்வேறு தரப்பினரிடம் இருக்கு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அப்போ அந்த டேட்டாக்கள் அவர்கள் ரஃப் டேட்டாவாக வைத்திருப்பார்கள் எத்தனை பேருக்கு நோய் தொற்று இருக்குன்ற சொல்லிருப்பார் அதை நாங்கள் மாவட்ட ரீதியிலேயோ அல்லது பிரதேச ரீதியிலேயோ ஒழுங்குபடுத்தி நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் வெளியிடும் போது அது தகவலாக மாறுது அப்போ தரவு ஒரு செயன்முறைக்குட்படுத்தப்பட்டு ஒரு ஒழுங்குமுறைக்குட்படுத்தப்பட்டு குட்படுத்தப்பட்டு அது தகவலாக மாற்றமடைந்து வெளியீடு செய்யப்படுகிறது அப்போ திரும்பவும் பாருங்கோ தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படாதவை தரவுகள் அந்த ஒழுங்குபடுத்தப்படாத தரவுகள் ஏதாவது ஒரு செய்முறைக்கு ப்ரோசஸிங் ஒரு செய்முறைக்கு உட்படுத்தப்படும் தரவுகள் செய்முறைக்கு உட்படுத்தப்படாதவையாக இருக்கும் அவை உட்படுத்தப்பட்டு பகுப்பாய்வு நோக்கங்களுக்கு சேகரிக்கப்படுகின்றது அப்படி தரவுகளை நாங்கள் ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தி அதில் செயல்முறைக்குட்படுத்தும்போது அது தகவலாக மாற்றமடைது அந்த செயன்முறைய தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால் தரவுகளில் இருந்து தான் தகவல்கள் உருவாக்கப்படுகிறது சரி எங்களுக்கு ஒரு தரவு இந்த தரவுங்களுக்கு ஒரு தொற்று நோய் தொடர்பான தரவு ஒரு தொற்று நோய் தொடர்பான தரவு அல்லது சனத்தொகை தொடர்பான தரவு ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் தொற்று நோய் தொடர்பான தரவு இது போக்குவரத்து தொடர்பான தரவு போக்குவரத்து தொடர்பான தரவு இது பரிசோதனை முடிவுகள் தொடர்பான தரவு பரிசோதனை முடிவுகள் தொடர்பான தரவு பரிசோதனை முடிவுகள் தொடர்பான தரவு அப்போ இந்த தரவுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு செயல்முறைக்கு கொண்டு வர்றோம் எந்த இடங்களில் தொற்று நோய் பரவி இருக்குது அவர்கள் எங்கே இருந்து பயணித்து பயணித்திருக்கிறார்கள் இந்த பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களில் பரிசோதனைக்கு நாங்கள் உட்படுத்தி எத்தனை பேரை குறிப்பிட்ட நோய் தொற்று என்று அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் செயல்முறைக்கு உட்படுத்தி நாங்கள் அதை ஒரு ஒழுங்கான வடிவமாக்கி ஒவ்வொரு பிரதேசத்திலையும் குறிப்பாக எத்தனை பேர் நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டு அது தகவலாக மாறுது புவியியல் ரீதியிலையும் நாங்கள் ஒரு பிரதேசத்தின் பயிர் செய்கை ஒழுங்கு இந்த பயிர் செய்கி ஒழுங்கு அது அதற்கு பயன்படுத்தப்படுகிற மூலதனம் அது தொடர்பான தொழிலாளர் இவற்றையெல்லாம் உட்படுத்தி நாங்கள் ஒரு உட்படுத்திக்க அந்த பயிற்செய்கை தொடர்பான தகவலுங்களுக்கு வெளிவரக்கூடியதாக இருக்குது அப்போ திரும்பவும் பாருங்கோ தரவுகள் என்பது ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படாத விடியங்கள் அவற்றை நாங்கள் ஒழுங்கமைத்த பிறகுதான் அது இன்ஃபர்மேஷன் தகவலாக மாற்றமடைது இந்த தகவல் வெளியீடு செய்யப்படும் ஆகவே தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு இலகுவாக விளங்கும் இனி நாங்கள் பார்ப்போம் தரவு மூலாதாரம் தரவு மூலாதாரம் இந்த தரவை நாங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளுறோம் எங்கிருந்து பெற்றுக் அதுதான் எங்களுக்கு தரவு மூலாதாரமாக இருக்குது சரியா நாங்கள் மூலமுண்டு சொல்லிக் கொள்கிறோம் அது இருந்து பெறப்பட்டது ஒரு ஆய்வாளர் ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஆய்வை முன்னெடுத்து கொண்டு போற ஒரு ஆய்வாளர் தமது கற்றலுக்கு தேவையான தரவுகளை பெருகின்ற மூலங்கள் தரவு மூலங்கள் எனப்படும் ஒரு ஆய்வாளர் தனது கற்றலுக்கு தேவையான தரவுகளை பெருகின்ற மூலங்கள் தரவு மூலமுண்டு சொல்லப்படும் இங்கிருந்து அந்த தரவு எடுத்துக் கொள்கிறாரோ அது அந்த இடங்கள் தரவு மூலம் என்று சொல்லப்படும் அதாவது தரவுகளை பெற்றுக்கொள்ற வழிமுறை ஸோ இணையத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட மத்திய வங்கி ஆண்டறிக்கையில் இருந்து இது போன்ற புத்தகங்கள் அறிக்கைகள் ரிப்போர்ட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இதுவரைக்கும் வெளியிடப்படாத ஒரு தரவாக இருந்தால் அல்லது இதுவரைக்கும் சேகரிக்கப்படாத ஒரு புதுவகையான தரவா இருந்தால் குறிப்பிட்ட ஆய்வாளர் தன்ற நோக்கங்களுக்கு ஒரு வினாக்கொத்தை தயாரித்து அந்த வினாக்கொத்தில இருந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் வினாக்கொத்தின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இதை தரவு மூலாதாரங்கள் தரவை பெற்றுக்கொள்றவை தரவு மூலாதாரம் இந்த தரவு மூலாதாரங்களில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் டேட்டா பேங்க் இருக்கு தரவு மூலாதாரங்களுக்குள்ள டேட்டா பேங்க் உங்களுக்கு தெரியும் வங்கி என்று சொன்னால் ஒரே நேரத்தில் அதிக பணங்களை வைப்பு செய்யலாம் அதிகள பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அந்த வகையில் சரியா இந்த டேட்டா பேங்க்ன்றது அதிகளவான தகவல்கள் அங்கே தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கு அதுபோக அந்த தரவுகள் தகவல்கள் வந்து அடிக்கடி இச்சைப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் மேலும் சேகரிக்கப்படும் இப்போ அதிகளவான தகவல்கள் தரவுகளை சேகரித்து வைத்திருக்கக்கூடியதும் கூடியதும் ஒரே நேரத்தில் பலர் ஒரே நேரத்தில் பலர் பயன்படுத்தக்கூடியதும் தரவு வங்கிகள் என்று சொல்லப்படும் நிறைய தரவை கொண்டே பலர் ஒரே நேரத்தில் வைக்கலாம் வங்கியில் பணம் வைக்கிறது போல ஒரே நேரத்தில் பலர் கடனை பெற்றுக்கொள்ளலாம் ஏடிஎம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இதே போல தரவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணம் நூலகம் இருபட்டுக்கள் டிவிடி டிவிடி தகவல் சேகரிக்கப்பட்ட டிவிடிகள் கலைக்களஞ்சியம் விக்கிபீடியா என்சைக்ளோபீடியா எப்படியான களஞ்சியங்கள் இவையும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த தரவு வங்கிகளாக இருக்குது இது தவிர நூலகம் சில மத்திய வங்கி ஆண்டறிக்கை போன்ற தரமான நூல்கள் சரியா இணையங்கள் இணையம் குறிப்பிடப்பட்ட வெப்சைட் இணையதளங்கள் குறிப்பிடப்பட்ட இணையதளங்கள் தரவுகளை உள்ளடக்கி இருக்கிற இணையதளம் குறிப்பிட்ட ஒரு ஏஜெண்ட் புள்ளிவர புள்ளி விரவியல் திணைக்களத்தின் இணையதளம் உலக மானிட அபிவிருத்தி சம்பந்தமான இணையதளம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இணையதளம் இப்போ இவற்றில் இருந்து நாங்கள் அதிக தகவல்களை அனுமதிக்கப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவை டேட்டா பேங்க் ஆக இருக்குது அது தரவு மூலாதாரத்த முன்னேற்றகரமான ஒரு வழியாக வகையாக காணப்படுகிறது சரியா இந்த தரவு மூலாதாரங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா தரவு பெற்றுக்கொள்கிற தரவு மூலாதாரங்கள் பொதுவாக இரண்டு வகையான தரவு மூலாதாரத்திலிருந்து நீங்கள் தரவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டு வகையான தரவு இருந்து தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த மூலாதாரங்கள் ஒன்று முதநிலை தரவு மூலாதாரம் பிரைமரி டேட்டா சோர்ஸ் முதநிலை தரவு மூலாதாரம் அதில் நாங்கள் முதல் முதல் ஆய்வாளனால் சேகரிக்கப்படுகிற தரவுகள் கொத்தினூடாக தயாரிக்கப்படுகிற தரவுகள் அளவீடுகள் மூலம் தயாரிக்கப்படுகிற தரவுகள் பரிசோதனைகள் மூலம் தயாரிக்கப்படுகிற தரவுகள் நேர்காணல் மற்றும் கலந்துரையாடல் மூலம் தயாரிக்கப்படுகிற தரவுகள் அளவீடுகள் மூலம் தயாரிக்கப்படுகிற தரவுகள் இப்படியான தரவுகள் எல்லாம் பாருங்கோ இந்த முதன்நிலை தரவு மூலாதாரங்களாக இருக்குது இதே போல் ரெண்டாம் நிலை தரவு மூலாதாரமும் இருக்குது சரியா இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் ரெண்டாவது வகையாக இருக்குது இங்கே நாங்கள் மானிட சுட்டி அறிக்கையை போட்டிருக்கிறோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட ஒரு தரவு மூலாதாரத்தில் இருந்து நாங்கள் மேலும் தரவுகளை பெற்றுக்கொள்ளேக்கா அது இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் என்று சொல்லப்போம் சரியா சஞ்சிகைகள் புத்தகங்கள் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட தொகுப்புகள் இவையெல்லாம் இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் சரியா வரைவுகள் அட்டவணைகள் படங்கள் அமைக்கும் போது நாங்கள் தரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவற்றுக்கு அடிப்படையான தரவுகளை பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலங்களை குறிப்பிடுதல் அவசியம் நாங்கள் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஒரு வரைவொண்டை பயன்படுத்துகிறோம் ஒரு பார் பார்வரைபடம் இந்த பார் பார்வரைபடத்தை பயன்படுத்தின பிறகு இந்த பார்வரைபடத்துக்குரிய தரவை நாங்கள் அங்கேருந்து பெற்றுக்கொண்டோம் கீழே போடுவோம் மூலம் மூலம் மத்திய வங்கி ஆண்டறிக்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையில இருந்து இந்த தரவை பெற்றுக் சரியா கட்டாயம் நாங்கள் இந்த தரவை படமா வரைபடமா கேட்க அல்லது அட்டவணையா கேட்க அதிலிருந்து ப்ரோசஸிங் செயற்பாடுகளை செய்ய தரவு மூலம் கொடுக்க வேணும் இது எங்களுடைய சொந்த தரவில்லாட்டி நாங்கள் எங்கே இருந்து அதை பெற்றுக்கொண்டது என்று கொடுக்க வேண்டும் சேகரிக்கப்பட்ட தரவுகளுக்கு கள ஆய்வு தகவல் வினாக்கொத்து மூலம் திரட்டப்பட்ட தகவல் என்றும் சில பேர் மூலம் கொடுத்து கொள்ளுவார்கள் அப்போ திரும்பவும் பாருங்கோ தரவு மூலாதாரங்கள் ரெண்டு வகை ஒன்று முதநிலை தரவு மூலாதாரம் ரெண்டாவது ரெண்டாம் நிலைத்தரவு மூலாதாரம் இனி நாங்கள் தரவுகளுடைய வகைகள் இந்த தரவுகளை நாங்கள் என் புள்ளி வரவியலில் தரவுதான் அடிப்படை ஒரு காருக்கு பெட்ரோல் முக்கியம் போல புள்ளிவிரவியலில் டேட்டான்றது மிக முக்கியமானதாக இருக்குது இந்த டேட்டாவை நாங்கள் ஐயமர கற்றால் தெளிவாக நாங்கள் இதை கற்றுக்கொண்டால் நாங்கள் புள்ளி விரவியல் நுட்பங்களை இலகுவாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பாருங்கோ இந்த தரவுகள் பல பல்வேறு அடிப்படைகளில் பல அடிப்படைகளில் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்குது பல வகையான தரவுகள் இருக்கு அப்போ அந்த தரவுகளைங்கிற தேவைக்கேற்றபடி நாங்கள் தரவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் முதலாவது எந்த ஒரு தரவை நாங்கள் அளவுசார் மற்றும் பண்பு சார் என்று வகைப்படுத்தலாம் ரெண்டாவது நாங்கள் முதல் சொன்ன போல் முதல்நிலை தரவு ரெண்டாம் நிலைத்தரவு ப்ரைமரி அண்ட் செகண்டரி டேட்டாண்டு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மூன்றாவது நாங்கள் தொடர் தரவு மற்றும் தொடர்ச்சியற்ற தரவு நாலாவது கூட்டமாக்கப்பட்ட தரவு கூட்டமாக்கப்படாத தரவு இதே போல் தரவு போன்றவையின் தரவுகள வகைக்குள்ளே இருக்குது இனி நாங்கள் இந்த தரவுகளோட வகைகளை விரிவாக பார்ப்போம் விளங்கக்கூடியதாக உதாரணங்களோடு இந்த எக்ஸாம் இப்படி சொன்னால் பின்வரவனவற்றில் தொடர்ச்சியான தரவுகளுக்கு தரவுகளை காட்டும் விடை மூன்று விடையை போடுவார் ஒரு மூன்று விடை கொண்ட தொகுதியை போட்டுக்கொண்டு போவார் அப்ப அதுங்களுக்கு பிரிச்சறியக்கூடியதா இருக்கவும் எது தொடர்ச்சியான தரவு எது தொடர்ச்சியற்ற தரவு அந்த வகையில் இந்த பகுதி முக்கியமானதாக இருக்கு அளவு சார் மற்றும் பண்பு சார் தரவுகள் குவான்டிட்டிவ் அண்ட் குவாலிட்டிவ் டேட்டா அளவு சார் பண்பு சார் தரவுகள் இந்த அளவுசார் பண்பு சார் தரவு என்று சொல்லியிருக்க நாங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் விளக்கக்கூடிய தரவுகள் அளவு சார் தரவு எந்த ஒரு தரவுக்கு நாங்கள் எண் பெருமானம் கொடுக்கலாமோ அது அளவு சார் தரவு உதாரணமாக நாங்கள் புவியியலில் பார்த்தோம் என்று சொன்னால் புவியியலை காலநிலை மாற்றத்தால் எவ்வளவு வெப்பநிலை உயர்ந்திருக்கண்டு கொடுத்தம் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் ஒன்று தசம் வாய்ந்து வெப்பநிலை உயர்ந்திருக்கண்டு எண்ணிக்கையில் கொடுத்தால் அல்ல இன்பெருமானத்தில் கொடுத்தால் அது வந்து எங்களுக்கு அளவு சேர் தரவு ஏதோ ஒரு பெருமதியை நாங்கள் வரையறுத்து கொடுக்குறோம் அண்மை கால விடியங்களில் நோய் தொற்று சரியா எண்ணாயிரம் பேருக்கு எண்ணூறு பேருக்கு நோய் தொற்று நாங்கள் உறுதிப்படுத்தி அதை எண்ணிக்கையை கொடுத்தால் அது அளவு சார் தரவு அளவில் காட்டக்கூடியது சரியா இதில் பண்பு சார் தரவுகள்ண்டா எண்ணிக்கையில் நாங்கள் காட்ட இயலாத தரவுகள் எண் பெறுமதி கொடுக்க இயலாத தரவுகள் ஆனால் அப்படியான தரவுகளும் புள்ளி விரவியல் ஆய்வுகளுக்கு மிக் மிக முக்கியமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வர்த்தக விற்பனை நிலையத்தில் வர்த்தக விற்பனை நிலையத்தில் ஒரு ஃபுட் சிட்டி என்று வச்சுக்கொள்ளுங்க பல்பொருள் அங்காடியில் பல்பொருள் அங்காடியில் ஒரு கணிப்பு நடக்குது கருத்து கணிப்புன்ற என்ன கருத்து கணிப்பு எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆகுது என்னென்ன வகையில் எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆகுது எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆகுது அது எண்ணிக்கையில் சொல்லலாம் அளவு சேர்த்தரவு சரியா அங்க நுகர்வோருடைய நடத்தை அங்கே வந்து வாங்கின நுகர்வோரின் நடத்தை நுகர்வோரின் நடத்தைகள் இது பண்பு சேர்த்தரவு நுகர்வோருடைய நடத்தைகள் அவருடைய திருப்தி இந்த போர்ட் சிட்டிக்கு வந்ததால் அவர்கள் என்ன திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அவருடைய மன நிறைவு தரமான பொருட்களை கொள்வனையும் செய்திருக்கிறவன்ட மன நிறைவு அவர்களுடைய நடத்தைகள் அந்த பரிசையாக ஒழுங்காக போய் பொருட்களை ஒழுங்கு முறையில் எடுக்கிறார்கள் எடுத்த பொருட்களை திருப்பி வைக்கிறார்கள் சரியா அங்கே சில சமூக சேவைக்கு வைக்கப்பட்டிருக்க அன்பளிப்பு போட்டியில் பணம் எடுக்கிறார்களா அந்த அப்படி ஒரு சேமிப்பு தன்மை இருக்குதா உதவுற மனப்பாங்க இருக்கா அவர்களுடைய நடத்தைகள் அந்த நடத்தைகளை நாங்கள் எடுத்து காட்டேக்க அதை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் பண்பு சார் தரவென்று சொல்லுவோம் இந்த பண்புசார் தரவை நாங்கள் ஒரு பெருமானம் கொடுத்து கொண்டு வரேக்க நாங்கள் முதல்ல ரெண்டு வகையில் கொடுப்போம் ஒன்று ஆம் அல்லது இல்லை வினா கொத்தடுக்கேக்கும் இந்த வகையில் கொடுப்போம் இந்த நுகர் விற்பனை நிலையத்தில் பொருட்களை கொள்வனவு செய்து நீ திருப்தி அடைந்துள்ளீரா அவர் பதில் அளிப்பாராம் அல்லது இல்லை இது ரெண்டு விதம் ஒன் அண்ட் சீரோன்ற மாதிரி ரெண்டு கருத்து ஒன்றில் ஆம் அல்லது இல்லை இனி இந்த திருப்தின்ற மேலும் நுணுக்கமான படிமுறையை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு அப்படி அதை லிக்வட்ட ஸ்கேலில் நாங்கள் ஐந்து விடியத்தை கொடுக்கலாம் மிக திருப்தி மிக திருப்தி இந்த பண்பு சேர்த்த அளவுக்கு மிக திருப்தி அடுத்தது திருப்தி திருப்தி ஓரளவு திருப்தி இது மிக நன்று நன்று ஓரளவு நன்று சரியா ஓரளவு திருப்தி அடுத்தது திருப்தி இல்லை அடுத்தது மிகவும் அல்லது குறைந்த அளவு அல்லது கூடிய அளவு மிகவும் திருப்தியின்மை இப்படி ஐந்து ஸ்கேலாக கொடுத்து கொள்வோம் அப்போ அந்த வகையிலையும் நாங்கள் பண்புசார் தரவையும் புற இந்த மாதிரி பெருமானமுடைய தரவா மாற்றித்தான் புள்ளி விரவியலுக்குள்ள கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்ப்போம் முதன்நிலை தரவு மற்றும் ரெண்டாம் நிலை தரவு இது கன இடங்களில் வருகிறது உங்களுக்கு தரவு ரெண்டு வகை புள்ளி வரவியல் பயன்படுத்துகிற தரவு ரெண்டு வகை ஒன்று முதநிலை தரவு பிரைமரி டேட்டா ரெண்டாவது செகண்டரி டேட்டா துணை தரவு அல்லது ரெண்டாம் நிலைத்தரவு துணை தரவு அல்லது ரெண்டாம் நிலை தரவு இதில் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் நீங்கள் இந்த இடத்துல நல்ல வடிவாக விளங்கி கொள்ளுங்க நான் சொல்ற விதிமுறையை வச்சு விளங்கிக் கொள்ளும் பிரைமரி டேட்டா முதல்நிலை தரவு முதல் முதல்ல குறித்த நோக்கத்துக்காக ஆய்வாளனால சேகரிக்கப்படுகிற தரவு இப்போ நீங்கள் ஒரு தரவை சேகரிக்கிறீங்க வேறொரு தரம் இதுவரைக்கும் அந்த தரவை சேகரிக்கல இப்ப முதல் முதல் நீங்கள் தான் சேகரிக்க முதல் நிலை தரவு ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட ஒரு மூலத்திலேருந்து எடுத்தீங்க ரெண்டாம் நிலை தரவு இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளும்போது ஏற்கனவே வெளியீடு செய்யப்படாமல் நீங்கள் தயாரிக்க சேகரிக்க தரவு முதல்நிலை தரவு ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட ஒரு மூலத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கள் என்று சொன்னால் அது செகண்டரி டேட்டா வெளியீடு செய்யப்பட்டதை திருப்பி எடுக்க செகண்ட் ரெண்டாந்திரம் எடுக்கிறீர்கள் மத்திய வங்கி ஆண்டறிக்கே முதல் முதல் வெளியீடு நீங்கள் ரெண்டாந்திரம் எடுக்க அது ரெண்டாம் நிலை தரவு நீங்கள் ஒரு வினா கொத்தை கொடுத்து சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு தொடர்பாக டெங்கு அல்லது அப்படி ஒரு நோய் நிலைமை தொடர்பான தரவை நிலை தரவு அவர் திரும்பவும் பாருங்கோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக முதல் முதல் சேகரிக்கப்படும் தரவுகள் முதல்நிலை தரவுகள் என்று சொல்லப்படும் ஆய்வாளனால ஆய்வின் குறித்த நோக்கத்துக்காக சேகரிக்கப்படுகிற தரவுகள் இப்போ உதாரணமாக ஒரு பிரதேசம் என்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர் எண்ணிக்கையை நாங்கள் சேகரிக்கோம் என்று சொன்னால் அது முதல் நிலை தரவு அவர்களுடைய நிலைப்பாடு வருமானம் குடும்ப நிலை விருப்பம் கல்வி கற்க கூடிய வசதிகளை சேகரிக்க முதல் நிலை தரவு இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியீடு செய்யப்பட்ட இணையதளத்திலிருந்து நாங்கள் டேட்டாவை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டாம் நிலைத்தரவு ஆய்வாளர் களத்துக்கு சென்று தகவல்களை பெறுவதால் அவை பெறுமதி மிக்கவையாகவும் நம்பகத்தன்மை முதல்நிலை தரவு சுயரிப்பில நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்வது நம்பகத்தன்மை இப்போ தரவு நாங்கள் கையாளிக்க அந்த தரவு நம்பகத்தன்மை என்றால் ஆய்வாளனால போய் சுகரிக்கப்படுது இப்போ தந்தை ஆய்வு நோக்கத்துக்காக அவர் சுகரிக்க நிச்சயமா உண்மையான தரவைத்தான் அவர் பெற்றுக்கொள்வார் அதனால் அது நம்பகத்தன்மை உடையதாக இருக்கு சரியா எனினும் முதல்நிலை தரவுகள் சுகரிக்கும் போது பயன்படுத்தப்படும் இந்த முதல்நிலை தரவுகளை சேகரிக்க காலம் உழைப்பு வளங்கள் செலவுகள் அதிகமாகும் ஏன் ஒரு தரவு எடுக்க ஒவ்வொரு வீடாக போய் ஒரு சனத்தொகை தொடர்பான ஒரு மதிப்பீட்டில் மக்களுடைய இன்றைய பொருளாதார பின்னடைவண்ட ஒரு தலைப்பில் அல்லது பொருளாதார நிலம் என்ற தலைப்பில் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் தெரிவு செய்யப்பட்ட குடியை ஆய்வு செய்யக்க அதுக்கு எங்களுக்கு நீண்டு காலம் தேவையாக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐந்து வீட்டு தான் ஆய்வு செய்யலாம் என்று சொன்னால் எங்களை ஐநூறு வீட்டு ஆய்வு செய்ய அதுக்கெண்டு ஒரு காலம் எடுக்கும் உழைப்பு அது ஒரு மனித வளம் தனி ஒரு ஆளால் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் தேவையாக இருக்கும் அதுக்கண்ட ஒரு குறிப்பிட்ட செலவு இருக்கும் பயண செலவு சரியா அதுக்குரிய செலவுகள் இருக்கும் ஆகவே முதன்நிலை திறவசரி கேட்க ஏற்படுற நன்மை நம்பகத்தன்மை அது பெருமதியுடையதாக இருக்கும் ஒரு தரவை சேகரிக்க அது தொடர்பான பல தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் ஒரு தரவை சேகரிக்க போயிட்டோம் ஆனால் அது தொடர்பான அந்த விடயத்தை சான்றுபடுத்தக்கூடிய மேலும் தகவல்கள் எங்களுக்கு வந்து சேரும் சரியா உதாரணமாக நாங்கள் ஒரு பிரதேசத்தில் போய் இந்த போத வஸ்து பாவனை தொடர்பான தகவலை சேகரிக்கிறோம் என்று சொன்னால் அது தொடர்பான பாவிக்கிறாக்களை பற்றி தான் சேகரிக்க போனாங்க அதை பயன்படுத்துகிறாக்கள் அது தொடர்பான சமூக விரோத செயலில் ஈடுபடுறார்கள் தரவுகளும் பெறக்கூடியதாக இருக்கும் சரியா தொடர்பான தரவுகள் இது நன்மையாக இருக்குது திரும்பவும் பாருங்க முதல்நிலை தரவு சேகரிப்பில் நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும் சரியா பெறுமதியான தரவுடையதாக இருக்கும் அடுத்தது அது தொடர்பான மேலதிக தகவல்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதில் இருக்கிற பிரதிகூலங்கள் இந்த முதல்நிலை தரவு சேகரிப்பில் இருக்கிற பிரதிகூலங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு காலம் நீண்ட காலம் எடுக்கும் உழைப்பு மனித வளம் ஏனிய வளங்கள் செலவாகும் செலவுகள் ஏற்படும் இதே வேளையில் இப்போ ரெண்டாண் நிலை தரவை நாங்கள் பயன்படுத்தியிருக்க செகண்டரி டேட்டா இது ஆள் பயன்படுத்தின தரவு சரியா இன்னொரு ஆள் பயன்படுத்தின தரவை நாங்கள் எடுத்து பயன்படுத்தியிருக்க எங்களுக்கு அதில் இந்த பிரதிகூலங்களில் சிலதில்லாமல் இருக்கும் சரியா சே வேறொராள் சேகரித்த தரவு நாங்கள் இரண்டாம் முறை பயன்படுத்தும் போது அவை ரெண்டாம் நிலை தரவாயிருக்கும் இவற்றினை பெறுவதற்கு செலவிடப்படும் காலம் குறைவு நாங்கள் இணையதளத்தில் இருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச நேரத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் சில ஒவ்வொரு அளவில் செலவு குறைவாக இருக்கும் இப்போ டெலிஃபோனில் நாங்கள் தகவல்கள் எடுக்கிறத்துக்கும் ஒருவருடையும் கேட்டு கேட்டு ஒரு நிரப்பி கொண்டு போய்க்கு எங்களுக்கு அந்த டெலிஃபோன் சாட்சி அதுக்குரிய செலவு உருவாகும் அதே நாங்கள் ஒரு இணையதளத்தில் ஒரு குவேசனியாரை போட்டுட்டு அவர்கள் டிக் பண்ணக்கூடியதாக போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில் பவுப்பாய் செய்த பிறகு எடுத்தோம் என்று சொன்னால் செலவு குறைவாக இருக்கும் சரியா ஆனால் இதில் இருக்கிற பிரதிகூலம் என்ன இந்த ரெண்டாம் நிலை தரவு அது அந்த குறிப்பிட்ட ஆய்வாளன் சேகரித்த ஆய்வாளன் என்ன நோக்கத்துக்காக சேகரித்தாரோ அது முற்றிலும் நூற்றுக்கு நூறு வீதம் எங்கட நோக்கத்தோடு பொருந்த இருக்கும் என்று சரியா அப்போ ரெண்டாம் நிலை தரவு ஆய்வாளன்ற நோக்கத்துக்கு அமைய சேகரிக்கப்பட்டவை அல்ல பிரதி அதாவது எங்கட நோக்கத்துக்காக சேகரிக்கப்பட்டது அல்ல பிரதி செய்தலின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு பிரதி செய்தலின் போது நாங்கள் கொப்பி பண்ணி எடுக்க சில வேலையில் புள்ள வந்துடும் வலு வந்துடும் ஏற்கனவே அந்த டேட்டாவில் வழு இருந்தால் அது இங்கே நாங்கள் பயன்படுத்திக்க வலுவாக இருக்கும் நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும் இந்த நம்பகத்தன்மை ஏன் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் செகண்டரி டேட்டாவில் உண்டாவே காலம் கடந்தவையாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் எடுத்ததாக இருக்குது அதை நாங்கள் இப்போ பொருத்தம் பெற்றதாக இருக்கும் இன்னொரு வகையில் ஆய்வாளன் அவர் சில வகையில் சில பொய்யான தகவல்களையும் அதில் புகுத்தி இருக்கல்ல அதில் சில இடத்தை ஆய்வு செய்யாமல் தன்னுடைய காலம் போயிட்டது நேரம் போயிட்டு அந்த இடத்தையும் அவர் ஒரு குறிப்பிட்ட பரிமட்டான தரவை போட்டிருக்கல உதாரணமாக ஒரு ஒரு லேனுக்குள்ள போகிறோம் மதுபாவனை தொடர்பான ஆய்வு செய்ய போகிறோம் அந்த லேனுக்கில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது குடும் வீதமான மக்கள் மது பாவிக்கிறார்கள் பத்தாவது வீடு ஒம்பது பத்து வீடு ஆய்வு செய்கிறோம் ஒன்பது வீடும் மதுபாவனையில் உட்படுகிறார்கள் பத்தாவது வீடு மது பாவிக்காதார்கள் ஆனால் இருக்கு நாங்கள் ஒரு டிக் பண்ணி போட்டு வந்துடுவோம் அவர்களும் பாவிக்கிறவர்கள் அப்படியாக இந்த ரெண்டாம் நிலைத்திறவை அவர் எடுக்கேக்க அதில் இருக்கிற தவறுகள் நம்பகத்தன்மை குறைவும் இங்கே எங்களுக்கு பாதகமாயிருக்கும் இது உங்களுக்கு முதல் நிலைத்தரவு ரெண்டாம் நிலைத்தரவு தொடர்பான முழுமையான விளக்கம் இனி நாங்கள் பார்ப்போம் தொடர் தரவு தொடர்ச்சியற்ற தரவு சரியா இந்த தரவுகளில் உள்ளடக்கி இருக்கிற இயல்புக்கு இயல்புக்கேற்ப அவற்றை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் சரிதானே தரவுகள்ன்ற பெருமானம் தொடர்ச்சியான பரம்பலை குறித்து காட்டும் போது அதை நாங்கள் தொடர் தரவுன்னு சொல்கிறோம் சரி உயரம் நிறை காலம் வெப்பநிலை இவை தொடர் தரவு உதாரணத்துக்கு இலங்கைன்ற வெப்பநிலையை நாங்கள் சரியாக காட்டுறோம் இலங்கையிலே ஜனவரி மாத வெப்பநிலை அல்லது ஒரு மாதத்துக்குரிய வெப்பநிலையை நாங்கள் புள்ளிக்கோட்டால் இணைச்சு இந்த வெப்பநிலைக்குரிய கோட்டு வரைபடுத்த கீரைக்கு தொடர்ச்சியாக இருக்கு இப்போ நாங்கள் இன்றைய அல்லது ஜனவரி மாத வெப்பநிலை இருபத்தாறு பாகை இருபத்தாறு தசம் ரெண்டு பாகை சி என்றால் ஜனவரி மாதம் முழுவதும் இருபத்தாறு தசம் ரெண்டு இருந்தது அல்ல சரி ஜனவரி மாதம் முழுவதும் பெற்றுக்கொண்ட வெப்பத்தை நாங்கள் சராசரிப்படுத்தி ஒரு தொடர்ச்சி தன்மையாக எடுத்துக்கொள்ளும் வெப்பநிலை தொடர்ந்து கிடைக்கிற தரவு ஆனால் மலவழ்சி எங்களுக்கு அதில் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் கிடைக்கும் ஆகவே திரும்பவும் பாருங்கோ தொடர் தரவு உயரம் நிறை காலம் வெப்பநிலை இவை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தரவுகள் தொடர்ச்சியான பரம்பலை குறித்து காட்டாத தரவுகள் தொடர்ச்சியற்ற தரவுகள் என்று சொல்லப்படும் ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியற்ற தரவு ஏன் அந்த அது தொடர்ந்து போகாது அப்படி அதிகரித்து கொண்டு போகாது அல்ல குறை குறையாது அதுல மாற்றம் பெறாது சரிதானே அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள குளங்களின் எண்ணிக்கை நீண்ட கால போக்கில மாற்றம் இல்லை இவை தொடர்ச்சியற்ற தரவு கூட்டமாக்கப்பட்ட தரவும் கூட்டமாக்கப்படாத தரவும் தரவுகளில் நாங்கள் புள்ளிவரவியல் ஆய்வுக்காக தரவுகளை நாங்கள் கூட்டமாக்கி பெற்றுக்கொள்கிறோம் அதாவது மீடுரன் பரம்பல் அட்டவணையை பயன்படுத்துகிறோம் அந்த மீடன் பரம்பல் அட்டவணையில் இருந்து நாங்கள் இளைவரையம் வலையுரு இளைவரையம் மீடுரன் பல்கோனி மீறன் வலை திரள் மீறன் வலை போன்றவற்றை வரைவதற்காக நாங்கள் தரவுகளை கூட்டமாக்குறோம் சரியா அப்போ அந்த அவை வந்து கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் என்று சொல்லப்படும் இப்போ சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படாமல் மூல வடிவத்தில் காணப்பட்டால் அவை நான் முதல் சொன்ன போல ரஃப் டேட்டா பச்சை தரவுகள் என்று சொல்லப்படுது இப்போ நீங்கள் ஒரு ஆய்வு செய்கிறீங்கள் கொஞ்சம் தரவை டேட்டாவை சேகரிச்சிட்டீங்க இப்போ உங்களோட கையில் இருக்குது அது பச்சை தரவு இன்னும் ஒழுங்குபடுத்தி ஏதோ ஏதாவது ஒரு ப்ரோசிங்குக்கு உட்படுத்தலை செயல்முறைக்கு உட்படுத்தப்படவில்லை ஆகவே அது பச்சை தரவாக இருக்குது ஒழுங்குபடுத்தப்படாமல் பைக்க திறவாக காணப்படும் அதே நேரம் விசேட பெருமானங்களை கொண்டிருக்கும் தரவுகள் கூட்டமாக்கப்படாத தரவுகள் என்று சொல்லப்படும் ஒழுங்குபடுத்தல ஆனால் விசேட தன்மை இருக்குது சரியா கூட்டமாக்கப்படாத தரவுகள் உதாரணமாக ஒரு சந்தை ஒன்றுன்ற விற்பனை எண்ணிக்கைகள் ஒழுங்குபடுத்தியலான அதில் என்னென்ன மரக்கறி அல்லது இங்கே எந்தெந்த சந்தைகளில் இருந்து இவ்வளோ வந்ததுன்றது தரவுகள் இருக்கு இன்னும் கூட்டமாக்கியல் ஒழுங்குபடுத்தலான தரவுகள் இருக்குது பரீட்சி ஒன்றில் ஏதாவது ஒரு பாடத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கூட்டமாக்கப்படாத தரவுக்கு உதாரணம் புறாத மீறன் பெரம்பல் அட்டவணையில் கதை கூட்டமாக்கப்பட்ட செலவாக மாறும் இத்தகைய இந்த தரவுகளை அவற்றின் பரம்பலில் இருந்து பொதுவாக கருத்தொன்றினை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அதனை பகுப்பாய்வு செய்வதை இலகுபடுத்துவதற்காக நாங்கள் வகைப்படுத்தும் போது அத்தரவு கூட்டமாக்கப்பட்ட தரவு என்று சொல்லப்படும் கூட்டமாக்கப்பட்ட தரவென்று சொன்னால் அந்த தரவு பரம்பல்ல இருந்து நாங்கள் பொதுவான கருத்தொண்டை பெற்றுக்கொள்ள அந்த பரீட்சையில் மாணவர் பெற்ற புள்ளி உயர்வாயிருக்கா குறைவாயிருக்கா அதுக்கு நாங்கள் சராசரி எடுக்கவோம் சரியா அல்லது அதை இடி எடுக்கவும் உத்தேச இடியை வச்சுக்கொண்டு உண்மையிடை எடுக்கவும் அந்த இடைக்கு மேலே இவ்வளோ பேர் கூட இருக்கிறோம் புள்ளி பெரம்பல் அப்படி இருக்குது என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேணும் சரி அதனை பகுப்பாய்வு செய்வதை இலகுபடுத்துவதற்கு அந்த தரவை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் உதாரணமாக இருபத்தஞ்சு புள்ளிக்கு அதாவது ஃபெயில் மார்க்ஸ் முப்பத்தஞ்சு புள்ளிக்கு குறைவாக பெற்ற மாணவர்கள் முப்பத்தஞ்சுக்கு குறைவாக பெற்ற மாணவர்கள் இருந்து ஐம்பத்தஞ்சு புள்ளிக்கு இடையில பெற்ற மாணவர்கள் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சு புள்ளிக்கு இடையில பெற்ற மாணவர்கள் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு புள்ளிக்கு இடையில பெற்ற மாணவர்கள் எழுபத்தஞ்சு புள்ளிக்கு மேல பெற்ற மாணவர்கள் எழுபத்தஞ்சு புள்ளிக்கு மேல பெற்ற மாணவர்கள் இந்த ரீதியில் நாங்கள் வகைப்படுத்தேக்க அது கூட்டமாக்கப்பட்ட தரவாக மாறுது சரியா அதிக எண்ணிக்கையான தரவுகளை வகுப்பாயிடையின் அடிப்படையில் அமைத்தால் அவை கூட்டமாக்கப்பட்ட தரவு வகுப்பா நாங்கள் கொண்டு வந்தால் கூட்டமாக்கப்பட்ட தரவு என்று சொல்லப்படும் ஆக நாங்கள் இப்ப தரவுகளை பற்றி நல்ல கிளியரா படிச்சிட்டீங்க புள்ளி இனி இந்த தரவுகளை நாங்கள் எப்படி சேகரிக்கலாம் என்று பார்ப்போம் தரவு சேகரிக்கிறதுல ரெண்டு முறை இருக்கு தெரியும் ஒன்று முதல் நிலை தரவுகளை சேகரிக்கிற முறைகள் அடுத்தது இரண்டாம் நிலை தரவுகளை சேகரிக்கிற முறைகள் இரண்டாம் நிலை தரவுகளை சேகரிக்கிற முறைகள் இரண்டாம் நிலை தரவுகளை சேகரிக்கிற முறைகள் இப்போ இந்த ரெண்டு வகையான தரவுகள் இருக்கிறபடியாக ரெண்டு வகையான தரவுகளை நாங்கள் சேகரிக்கலாம் ரெண்டாம் நிலை தரவை ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட மூலங்களிலிருந்து நாங்கள் சேகரிக்கலாம் அட்டவணைகள் இனியங்கள் படங்கள் சரியா அறிக்கைகள் சஞ்சிகைகள் நூல்கள் இவற்றிலிருந்து ரெண்டாம் நிலை தரவுகளை நாங்கள் சேகரிக்கலாம் முதல் நிலை தரவை தான் நாங்கள் இங்கே கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டி இருக்குது குறித்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆய்வு முறையொன்றை முறையொன்றினை பயன்படுத்தி முதன்முறையாக சேகரிக்கப்படும் தரவு முதன் நிலை தரவு என்று சொல்லப்படும் இந்த த முதல்நிலை தரவு சேகரிக்கப்படுகிற முறைகள் முதலாவது ஆய்வுகள் ரிசர்ச் ரெண்டாவது ஒப்சர்வேஷன் அவதானிப்பு மூன்றாவது மெசர்மெண்ட் அளவீடு சரியா அடுத்தது டெஸ்டிங் பரிசோதனை பரிசோதனை அடுத்தது வினா கொத்து இந்த முறைகளில் நாங்கள் தரவுகளை சேகரிக்கல இதில் முதல்நிலை தரவு சேகரிக்கிறதுல மிகவும் விரும்பப்படுகிற முறை அதிக பேரால பின்பற்றப்படுகிற முறை வினா கொத்து முறை குவேஷனியார் வினா கொத்தை பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கிற முறை தான் அதிக நடைமுறையில் இருந்தாலும் இந்த முறைகளும் அதாவது அவதானிப்பு ஆய்வுகள் அளவீடு சரியா கலந்துரையாடல் இவையும் முதல்நிலை தரவு சேகரிக்கிற முன்னேற்றகரமான முறைகளாக காணப்படுது சரி அப்போ அந்த வகையில் நாங்கள் புள்ளி விரவியலில் தர என்னென்று பார்த்துருக்கிறோம் இந்த தரவை சேகரிக்கிற நுட்பங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் சரி இனி நாங்கள் தரவு முதல்நிலை தரவு சேகரிக்கிற நுட்பங்களை இன்னும் மேலும் விரிவாக தொடர்ந்து வரும் வகுப்பில் பார்த்து கொள்ளலாம் அப்போ அந்த வகையில் இந்த கல்வி டிவியினுடைய நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கல்வி டிவியினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பில் இதன் தொடர்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்